தெய்வீக ரகசியங்கள் நேயர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம். நேயர்களே, சுபகிரது வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி 2022 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள் எதற்கெல்லாம் சிறந்தது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை சாயந்தரம் 1:22 வரை தேய்பிரை ஏகாதசி திதி என்பது நடைமுறையில் இருக்கு. அதற்கு மேலே தேய்பிரை துவாதசி திதி என்பது நாள் முழுவதும் நீடிக்கிறது. அதே நேரம் 5:22 வரை பாலவ கரணமும் அதற்கு மேல கௌளவ கரணமும் நடைமுறையில் இருக்கும். சாயந்தரம் 5:45 வரை சுக்கிலம் நாமயோகமும் அதற்கு மேல பிராமியம் நாமயோகமும் நடைமுறையில் வருகிறது. கிரகங்களுடைய பாதசாரங்களை பொறுத்தவரை குரு பகவான் உத்தரண்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலும், சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலும், ராகு பகவான் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியிலும், கேது பகவான் விசாக நட்சத்திரம் துலாம் ராசியிலும், அதேபோல சூரியன் சுக்கிரன் இருவரும் இணைந்து சித்திரை நட்சத்திரத்தில் துலாம் ராசியில பயணம் பண்றாங்க. செவ்வாயை பொறுத்தவரை மிருகசேஷம் நட்சத்திரம் மிதுன ராசியில பயணம் பண்றாரு. புதன் தன்னுடைய சொந்த வீடான கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சந்திரனை பொறுத்தவரை மதியம் 12:27 வரை மகம் நட்சத்திரத்திலையும் அதுக்கு மேல பூரம் நட்சத்திரத்திலையும் பயணம் செய்கிறார். இன்றைக்கு பொறுத்தவரை சூரிய உதயம் சரியாக 6:03, அஸ்தமனம் 5:45. இன்றைக்கு ரெண்டு விஷயங்களை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்திரா ஏகாதசி, இந்த திதியை பற்றி நேற்றைக்கே நம்ம பதிவில் பேசியிருக்கோம். இன்றைய திதியை பொறுத்தவரையும் இந்த இந்திரா ஏகாதசி திதியை பொறுத்தவரையும் நாம் விரதம் இருப்பது நமக்கும் அதிகப்படியான நன்மைகளை விளைவிக்கும். அதே போல நம்மளுடைய முன்னோர்கள் மூதாந்தையர்கள் யாராவது நரகத்தில் இருந்தால் அவர்கள் விடுபடுவதற்கும் இந்த வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். இந்த விரதம் இருப்பவர்கள் இந்த திதி முடிந்த பிறகு அடுத்த திதி மாலையில 5:22 மேல வரக்கூடிய தேய்பிரை துவாதசி திதியில் மறக்காமல் உணவை அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதும் அதற்கு உண்டான முழு பலன்களையும் நம்மால் அனுபவிக்க முடியும். அடுத்தது இந்த தேய்பிரை துவாதசி திதிக்கு கோவஸ்த துவாதசி திதி என்று ஒரு பெயர் உண்டு. கோ அப்படின்னா பசுமாடுங்க. பசுமாட்டை இன்றைக்கு இந்த திதியில் வணங்குவதன் மூலமாக நம்மளுடைய அனைத்து தோஷங்களையும் பாவங்களையும் நீக்கி அற்புதமான பலனை பெற முடியும். இதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பசுமாட்டை சுத்தம் பண்ணி முறையா ஒரு பூஜையை பண்ணலாம். முடியாதவர்கள் என்ன பண்ணலாம், உங்களால் முடிந்த உணவை கொடுத்து அதை தொட்டு வணங்கினாலே அற்புதமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது எங்க வீட்டுக்கு பக்கத்துல பசுமாடு இல்லைங்க, நாங்க என்ன பண்றது, நாங்க சிட்டில இருக்கோம் அப்படின்றவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த பசுமாட்டிலிருந்து பெறக்கூடிய பஞ்சகவ்யம், இந்த பஞ்சகவ்யத்தை ஒரிஜினலா வாங்கி நீங்க என்ன பண்ணலாம், யாருக்காவது தான தர்மங்கள் கொடுக்கலாம். தான தர்மங்கள் கொடுத்து அதை நீங்களும் அன்றைக்கு பயன்படுத்துவது உங்களுடைய உடலில் எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் குணமாகும். அதே போல எல்லா தோஷங்களும் இதனால் நிவர்த்தி அடையும். சரிங்களா, இப்ப அடுத்தது பார்க்கும்போது பசுமாடு வைத்திருப்பவர்களுக்கு உதவலானீங்க. பசுமாட்டுக்கு உணவிற்காகவோ மருத்துவ செலவிற்காகவோ அல்லது அதை பராமரிப்பவர்களுக்கு மருத்துவ செலவு உணவு அல்லது பசுமாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டகையெல்லாம் போடுவாங்க, அது ஏதாவது சிறப்பாலான அதை பராமரிச்சு கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில நம்ம உதவும் போது கண்டிப்பாக நாம் இதனால் அதிகப்படியான தோஷ நிவர்த்திகளையும் அதிகப்படியான நோய்களிலிருந்து விடப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணத்தையும் நல்ல பல யோகங்களையும் நம்மால் அடைய முடியும். இந்த வாய்ப்பை சரியாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. பிறருக்கும் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திதி யோக கரண ஆராய்ச்சியாளர் நல்லாசிரியர் சௌபாகியம் மணிவண்ணன். நன்றி, வணக்கம்.